என் தகப்பனும் தாயும் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். உன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் இவர் உன்னுடைய தெய்வம் மட்டுமல்ல, இவர் உன்னுடைய ரட்சகர் மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது இவர் உன்னுடைய தகப்பன். என் நெருக்கத்தில் அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என்னை விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். Thank you for your mighty presence, Lord. உம்முடைய பரிசுத்தமான சமூகத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகமிய கூடாரங்களில், இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷமான இடங்களில் நாங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அப்பாவின் பாதத்தில் காத்திருப்பது, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய முகத்தை பார்ப்பது எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாக்கியம் சுவாமி. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு நன்றி. இருக்கிற இடங்களில் தெய்வத்தின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக சத்திய வார்த்தை சொல்லுகிறது, என் தாயும் என் தகப்பனும் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாய் தன் பெற்றெடுத்த அந்த கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அந்த குழந்தையை அவள் மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. தேவஜனமே, ஒரு முறை ஸ்ரீலங்காவில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேப்பரில் இப்படியாக நான் வாசித்தேன். ஒரு துணியில் ஒரு வெடிகுண்டு போல சுற்றி ஒரு இடத்துல போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வெடிகுண்டை கண்டுபிடிக்கிற நிபுணர்கள் அரசாங்கத்திலிருந்து வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக போய் எடுக்க பார்க்குறாங்க. எடுக்கும் பொழுது தான் தெரிந்தது அது வெடிகுண்டல்ல, தாய் குழந்தையை பெற்றெடுத்து அங்கே போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. கவனிச்சு பாருங்க, தாய் தன் பாலகனை மறந்தாலும் தெய்வம் மறப்பதே இல்லை. அடுத்து நான் பீகாரில் முசாஃபர்பூர் என்ற ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் இன்னொரு ஊழியருக்கு ஜெபிக்க முடியாது கூப்பிட்டார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இவருக்கு திருமணம், இந்த சகோதரியை தான் அவர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்று. அவர்களை பார்க்கும் பொழுது முகம் வித்தியாசமாக இருந்தது. நான் கேட்டேன், இவர்கள் எந்த இடத்தை சார்ந்தவர்கள் என்று. பாஸ்டர் சொன்னார், இந்த சகோதரி நேபாளத்தை சார்ந்தவர்கள். அதாவது இந்த சகோதரியினுடைய அப்பா அவர் என்ன செய்தார், வாமா உனக்கு வேலை வாங்கிதாரன்னு சொல்லிட்டு பெற்றெடுத்த மகளை பாம்பேக்கு கொண்டு போய் அங்கே ரெட் லைட் என்று சொல்லுவாங்க அந்த ஏரியா, அது போல் ஒரு கொடூரமான மோசமான ஒரு இடத்துல மகளை விட்டுட்டு இவர் வந்துட்டார். எப்படியோ கர்த்தருடைய தயவில் அந்த சகோதரி அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. ஒரு பாஸ்டரும் அவருடைய மனைவியும் இவர்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்கள் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக அந்த சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த விஷயம் தெரிந்த ஒரு கிறிஸ்தவ வாலிபன் அந்த சகோதரிக்கு வாழ்க்கையை கொடுத்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன், பெற்றெடுத்த அப்பா அநேக வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது, இன்றும் கூட என்னுடைய ஞாபகத்தில் அப்படியே இருக்கிறது. பெற்றெடுத்த தகப்பன் காசுக்காக குடிக்காக தன் மகளையே விற்று போட்டுட்டு வந்துட்டார். ஆகவே தான் சத்திய வார்த்தை சொல்கிறது, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை தள்ளினாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா,
எங்களை சேர்த்து கொள்ளுகிற தெய்வமே, இந்த உலகத்தில் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல ஜனங்கள் எங்களை தள்ளினார், எங்களுடைய நண்பர்கள் எங்களை தள்ளினாலும், எங்கள் சொந்தங்கள் எங்களை தள்ளினாலும், கட்டின கணவனே என்னை தள்ளினாலும், நான் நேசித்த மனைவி என்னை தள்ளினாலும், என் பிள்ளைகளால் தள்ளப்பட்ட ஒரு நிலை எனக்கு வந்தால், இந்த உலகமே என்னை தள்ளினாலும் சுவாமி நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர்கள். அப்படி கிருபை பெரியது. எந்த சூழ்நிலை கஷ்டத்தின் நேரத்திலையும் நம்மை கரம் கொடுத்து தூக்கி எடுக்கிற கிருபை. ஓ சந்தனமாமாமா, தேங்க் யூ ஃபார் கரங்களை தட்டி அப்பாவுடைய சமூகத்தில். ஓ சந்தனமாமா, தேங்க் யூ ஃபார் அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடக்கும் கிருபையுது, தாழ்வு நினைத்த கிருபையுது, தாங்கி நடக்கும் கிருபையுது, தாழ்வு நினைத்த கிருபையுது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபையுது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபையுது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, என் அப்பா சொல்லும் என்னை நினைப்பவர், என்னை நடத்துகிறவரே, என்னை நினைக்கும் கிருபையுது, என்னை நடத்தும் கிருபையுது, சுலமா என்னை நினைக்கும், என்னை நினைத்து கொண்டே இருக்கிற கிருபை, என்னை நடத்தும் கிருபையுது, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையுது, சுலம் தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையுது, சுலமா தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையுது, யாவருமாக தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையுது, என் தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையுது, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையுது. ஒருவேளை நீங்க இப்படி சொல்லலாம், பாஸ்டர் எங்க அப்பாவுடைய அன்பு எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு புத்தி தெரிந்த நாளிலிருந்து என்னை கொஞ்சினதாகவும் என்னை அப்படி தோளில் தூக்கினதாகவும் எனக்கு ஞாபகமே இல்லை என்று சொல்லி ஒரு தகப்பனுடைய அன்புக்காக இயங்குகிற ஒரு வாலிபமான உள்ளமானி இருக்கலாம் என்று பரலோக தகப்பன் உன்னை பார்த்து சொல்கிறார். அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். சொல்லுமா தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையுது, என்ன பாவம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இந்த அப்பாவால் வியாதிப்பட்டவர்களை விடுதலை ஆக்க முடியும், இந்த அப்பாவால் முடியாத காரியங்களை முடியும்படியா செய்ய முடியும், இந்த அப்பாவால் கண்ணீரை துடைக்க முடியும், உன் கண்ணீருக்கு
निरंतर तीर्व कोर उयरवे पार्ला अनेत्तुकोंडीरे व्यादी नेरत्तिल कात्त किरुबै विडुदले कोडुत्त देव किरुबै व्यादी नेरत्तिल कात्त किरुबै विडुदले कोडुत्त देव किरुबै सूनिलैगल मारिनालुम मारामै कात्त देव किरुबै देव प्रसन्न உங்கள் மேலே இறங்கி வருகிறதான நேர் அப்பா என்று அவரை கூப்பிடுங்க அப்பா என்று அவரை நோக்கி சொல்லுங்க ஓ சன்ன நமஹசியங்க என் அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே என் அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே கசத்தி நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை தடைகள் யாவும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை சொல்லுமா தடைகள் யாவும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை தடைகள் யாவும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை தடைகள் யாவும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை சொல்லுமா வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு தடைகள் காணப்பட்டன அந்த தடைகள் எத்தனை வருடங்களாக உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அந்த தடைகளை பார்த்து சொல்லுங்க தடைகள் யாவும் உடைத்து எரிந்து சத்திய வார்த்தை சொல்கிறது நான் வனாந்திரத்தில் வழியையும் அவானந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் பள்ளங்கள் எல்லாம் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது ஐந்து அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் வேதம் சொல்கிறது இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிற தேவனா God created everything out of nothing ஒன்றுமே இல்லை சூரியன் உண்டாக கடவுது என்றார் சூரியன் உண்டானது அப்ப உன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் இவர் உன்னுடைய தெய்வம் மட்டுமல்ல இவர் உன்னுடைய இரட்சகர் மட்டுமல்ல வேதம் சொல்கிறது இவர் உன்னுடைய தகப்பன் அவரை பார்த்து சொல்லுங்க எங்க அப்பா என் தடைகளை உடைக்கிறேன் அப்பா இந்த ஆராதனையின் வாழ்க்கையில ஒரு விடுவிக் காலமாக அமையட்டும் இந்த ஆராதனையின் குடும்பத்தில் ஒரு விடுதலையாக அமையட்டும் அவரை பார்த்து சொல்லுங்க என் அப்பா நீ ஓ சன்னனமம அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே என்னப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே பைபிள் லைஃப்
ஒரு சகோதரனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கதையை சொல்வார். ஒரு அப்பாக்கு ரெண்டு பிள்ளைங்க, பெரியவன் தகப்பனோட இருக்கிறான், சின்னவன் தகப்பனை விட்டுட்டு பிரிந்து போகும்படியாக தன் சொத்துக்களை எல்லாம் கேட்கிறான். அப்பா உயிரோடு கூட இருக்கும் பொழுது சொத்துக்களை கேட்டால், அந்த கலாச்சாரத்தின்படி, யூத கலாச்சாரத்தின்படி, உயிரோடவே அப்பா நீ செத்துட்ட, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவ்வளோதான், எனக்கு வேண்டியதை கொடு அப்படின்னுட்டு உயிரோடவே அப்பாவை கொல்லுகிற ஒரு கணக்கு. இவன் அதை தான் செஞ்சான். செய்து வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கமாக அந்த பணத்தெல்லாம் செலவு செய்தான். இப்போ கொடிய ஒரு பஞ்சம் இவன் இருந்த இடத்துல வருகிறது. பன்றிகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். யூதர்கள் பன்றிகள் என்றால் அருவறுப்பார்கள். அதுவும் யூதர்கள் அந்நிய மனுஷரோட ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. இவன் அந்நிய மனுஷர், ஒரு குடியானவனோட கூட அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருக்கான். இப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்ததாம். இப்போதான் புத்தி வருது. அடிபட்டு ஒடுக்கப்பட்டு உடையப்படும் பொழுது உதவுகிறதுக்கு ஆள் இல்லாதப்ப பன்றிக்கு இருக்கிற அந்த தவிட்டையாச்சும் நம்ம சாப்பிடலாமான்ற ஒரு யோசனை அவனுக்கு வருது. அது கொடுக்க கூட ஆள் இல்லையா? அப்போ அவன் புத்தி தெளிஞ்சு யோசிக்கிறான், எங்கள் அப்பாவுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் சாப்பிட எவ்வளோ சாப்பாடு இருக்கு, நான் தப்பு செஞ்சுட்டேன், மறுபடியும் நான் எங்கள் அப்பா இடத்துல நான் போக போகிறேன், ஏன் பரத்துக்கு விரோதமாகவும் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாகவும் நான் தப்பு செஞ்சுட்டேன். அப்பா, உங்கள் மகனாக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, உங்கள் வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நான் அப்பா கிட்ட கேட்க போகிறேன். அந்த வேலைக்காரரோடு நான் சாப்பிட்டு என் பசி ஆற்றுவேன் என்ற எண்ணத்தோட இவன் புத்தி தெளிந்தவனாக, உரு குலைந்தவனாக அப்பா வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, இவனுக்காக இரவும் பகலும் காத்து கொண்டிருந்த தகப்பன், இவன் போன வழியே எப்பொழுதும் பார்த்து கொண்டிருந்த அந்த தகப்பன், பிள்ளை தூரமாய் வருகிறான் என்று கண்டதுமே மகன் ஓடி வரல, அப்பா ஓடி போறார். அவ்வளவு கனம் பெற்ற மனிதர்கள் ஓடி போக மாட்டாங்க, அவர்கள் ஓட மாட்டார்கள். இப்போ இருக்கிற மினிஸ்டர் ஓடி போனால் எப்படி உலகம் அதை ஆச்சரியமாக பார்க்குமோ, அப்படிதான் இந்த பெரிய தகப்பனும் ஓடி போகிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். இவர் செல்வந்தர், ஆனாலும் இவருடைய கௌரவம் இவருக்கு பெருசல்ல, இழந்து போன என் மகன் வந்து விட்டானே என்று அவன் செய்த எல்லா குற்றத்தையும் ஒரு நொடி பொழுதுல கூட அவர் மனசுல வைக்காம ஓடி போய் கழுத்தை அணைத்து கொண்டு கட்டி பிடித்து அவனுக்கு மோந்திரத்தை போட்டு, அவனுக்கு நல்ல செருப்பை வாங்கி போட்டு, நல்ல அழகான வஸ்திரத்தை உடுத்தி, அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரம், துரோகிக்கு விலை உயர்ந்த வஸ்திரம். அப்பா பெரிய செலிப்ரேஷனே அவங்க வீட்டில் வைத்தார். தேவஜனமே, நீ எவ்வளவுதான் ஆண்டவர் விட்டு தூரம் போனாலும் உன் குற்ற மனசாட்சிகளை ஜெபிக்கவும் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் வந்து விழவும் தடையா இருந்தாலும், அப்பா கருணை கண்ணோட எந்த வழியா நீ போனியோ அங்கே உன்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஸ்டெப் இந்த ஆராதனை வேலையில, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீ வந்து விழுந்தினா உன்னை கட்டி வாரி அணைத்து உன்னை குற்றப்படுத்தல, உன்னை மன்னித்து முத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரே ஒரு முறை இந்த அடியை நாம பாடுவோமா? கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே.
லட்சக்கணக்கான பணத்தை பார்த்துடுச்சு, படிச்சேன், கோல்டு மெடலும் வாங்கினேன், வியாபாரம் செஞ்சேன், வேலையை செஞ்சேன். தாழ்ந்த இடத்துல இருந்து எவ்வளவு மேல உயர்ணமோ அப்படி உயர்ந்து இருக்கிறேன். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், வாழ்க்கையில ஒரு சராசரி மனுஷனுக்கு அமைய வேண்டிய எல்லா சௌகரியமும் எனக்கு அமைந்தது. சொல்லப்போனா என்னுடைய வயதுக்கு ஒரு மனுஷன் உலகத்தை அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் நியாயமான முறையில் அனுபவிச்சேன். அவர் கன்க்ளூட் பண்ணும்போது இப்படியே பண்றாரு, ஆனால் தேவ சன்னிதானத்தில் நான் ஒரு நிமிடம் ஜெபிக்கிற அந்த மகிழ்ச்சிக்கு எதுவுமே ஈடாகாது. என் திருமணமும் சரி, என் பிள்ளைகளும் சரி, எனக்கு கிடைச்ச அந்த நேரத்தில் வேலையும் சரி, என் கரத்தில் இருந்த அந்த பணங்களும் சரி, எந்த உறவும் சரி, எந்த பதவியும் சரி, எந்த சாப்பாடும் சரி, எந்த உடையும் சரி, எந்த மேன்மையும் சரி, தேவன் மேல் வைத்திருந்த அந்த அன்பு அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கும் பொழுது அந்த அன்பினால ஆவியானவர் என்னை நிரப்புவார். அந்த மகிழ்ச்சிக்கு ஈடாக இதுவரையிலும் எந்த மகிழ்ச்சியும் என்னை தொட்டதில்லை. தேவ பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு அழகு ஆசை, சொல்லப்போனா அவங்க வாழ்க்கையே தேவ சமூகம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தெய்வமே குறித்த ஜாமத்திற்கு முன்பதாகவே நான் எழுந்திருந்து உம்முடைய பிரமாணங்களை நான் தியானிப்பேன். தேவ பிள்ளைகளுக்கு பேர் புகழ் எதுவுமே பெருசா இருக்க. என்னை பார்த்து ஜனங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க பிரசங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க சொல்றத மறந்துடுவேன், சொன்னவங்களையும் மறந்துடுவேன். தேவ ஜனங்களுக்கு யார் தான் என்ன புகழ்த்தினாலும் அது பெரிய மகிழ்ச்சியாக, யார் என்ன தூற்றினாலும் அது பெரிய துக்கமாகாது. ஏனென்றால் நம்முடைய சந்தோஷம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. யாரும் அதை நம்ம இடத்துலிருந்து எடுக்க முடியாது. இந்த உலகம் அதை நமக்கு கொடுத்ததும் இல்லை. ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆசையெல்லாம் நீங்க தான் சுவாமி. Yo my desire, oh master, come on panuvingala. Yo my desire, aasa ella neenga tha swami. Enakku theva endru ondru irundha aduvum neenga tha swami. Naan thoongum poludum en kanavala neenga, vilikkum poludum
நான் உம்முடைய மடியில் இருக்கிறேன். உமக்கு மறைவாக நான் எங்க சாமி போவேன்? உலகம் என்னை வெறுத்து தள்ளும் பொழுது ஒன்றுக்கும் உதவாதவளாய் நான் கீழே விழுந்த பொழுது, என் பெற்றோராலேயே நான் நிராகரிக்கப்படும் பொழுது, மற்றவர்களும் என்னை கேவலப்படுத்தி எல்லாராலையும் நான் மறக்கப்பட்ட பொழுது, நீங்க தான் சாமியா என்ன நினைச்சீங்க? நீங்க தாயா என்னை தேடி வந்தீங்க? அவரை பார்த்து சொல்லுவோமா? ஆசையில்லா நீர்தானையா, தேவையில்லா நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அவரை நோக்கி சொல்லுமா? ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? சொல்லுமா? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? இருக்கிற இடத்துல அவரை நோக்கி, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, என் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, எப்பொழுதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகின்றேன், எப்பொழுதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகின்றேன், என் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, என் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதாயும், தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. மார்த்தால் அநேக வேலைகள் நிமித்தமாக மிகவும் கவலையா இருக்கிறார். மரியாள் எதை குறித்தும் கவலை இல்லை, அவருடைய பாதம் மட்டும் எனக்கு போதும். மார்த்தால் ஆண்டவரிடத்தில் கம்ப்ளைண்ட் செய்யும் பொழுது ஆண்டவர் மார்த்தாலை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாலே மார்த்தாலே,
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவஜனமே நன்றாக கவனிங்க, இந்த வீட்டில் தான் ஒரு பெரிய மரணம் நடக்கிறது. மார்த்தால் வந்து ஆண்டவரோடு கூட பேசுகிறார், ஆனால் மரியாள் வரும்பொழுது யோவான் 11 அதிகாரம் நம்ம படிக்கும் பொழுது வந்து இங்கேயும் தேவனுடைய பாதத்தில் அவள் விழுறாள். பிறகு படிக்கும் பொழுது ஆண்டவர் கல்லறை நோக்கி மூவ் பண்றார். பிறகு தான் லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறார். தேவச்சனமே என்ன நான் சொல்லுகிறேன், நீ ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் செய்யலாம், எவ்வளவு வேலை செய்யலாம், ஆனால் அதை பார்க்கல மேலானது தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கு. இங்கே தான் வல்லம், இங்கே தான் அபிஷேகம், இங்கே தான் ஆசீர்வாதம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருதயத்தின் ஏக்கம். சங்கீதகரன் சொல்லுகிறானே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல. சாமி என்னுடைய இருதயம் ஏக்கம் சிந்தனை, மை சோல், என் ஆத்மா உங்க மேலேயே தாகமா இருக்கிறது. தாய் எங்காச்சும் போயிட்டா கை குழந்தை எப்படி தாய்க்காக ஏங்குமோ அது போல சாமி. சில சமயத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்பா அம்மாவை பிள்ளைங்க பார்க்காத ஒரு நாள் இரண்டு நாள் இருந்தா முகமெல்லாம் வீங்கி போயிடுமா, வீக்கம் எடுத்துடுமா. ஏன் தாய் தகப்பன் மேலேயே ஒரு ஏக்கம். இந்த நேரத்தில் ஆராதனை முடியல ஒரே முறை சொல்லிடுங்க, ஆண்டவரே நீங்களே என்னுடைய ஏக்கமா இருக்கட்டும் சாமி. உலகத்தில் எல்லா உறவையும் பார்த்துட்டேன், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்துட்டேன், நான் தேடி போனதெல்லாம் என்னை விட்டு ஓடி போய்விட்டது, என்னை தேடி வந்தது சாமி. முற்றிலுமாக உன் பக்கமாய் நான் மனம் திரும்பி இப்பொழுது உம்முடைய பாதத்தில் விழுந்து கதறுகிறேன். ஆசையெல்லாம் நீர்த்தானையா, தேவையெல்லாம் நீர்த்தானையாயின், ஆசையெல்லாம் நீர்த்தானையா, தேவையெல்லாம் நீர்த்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா. ஒரு முறை சொல்லுமா, தேவையெல்லாம் நீர்தானே. சொல்லும் உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், ஆசையெல்லாம் நீர்த்தானையா, தேவையெல்லாம் நீர்த்தானையாயின், ஆசையெல்லாம் நீர்த்தானையா, தேவையெல்லாம் நீர்த்தானையா, ரட்சகரே தேவையில்லா நீதானே.
ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? பேதுரு சொல்லுகிறான், ஜீவன் கொடுக்கிற வார்த்தை, எங்களை வாழ வைக்கிற வார்த்தை உம்மிடத்தில் அளவோ உண்டு. அந்த பாவியாகிய ஸ்திரீ அவருடைய பாதத்தில் விழுந்து தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை நினைத்தது போல, இங்க மரியாள் அவருடைய பாதத்திலேயே இருந்து அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தது போல, இந்த இரவில் படுக்கைக்கு நாம போகும் பொழுது இதே சிந்தனையோடு கூட போக போகும். நான் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் நம்முடைய கரத்தில் இருக்கிற சுவாமி, என் ஆசை நீங்க தான், என் இயக்கம் நீங்க தான். ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ ஜனமே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழாக்கமல் தலையாக்குவா. ஆராதிக்கிற நீங்கள் எந்த இடத்திலையும் கீழே போகாமல் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நாளை சரியாக இரவு 8 மணிக்கு நாம் சந்திப்போம். இந்த 7 நாட்களும் நீங்கள் தேவனை பாடி உங்கள் வீடுகளிலே ஆராதித்து கொண்டே இருங்க. இந்த ஆராதனை முடிவுக்குள்ளாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். மே காட் பிளஸ் யூ.